हेलो फ्रेंड्स, वेलकम टू श्रीस फैमिली ब्लॉग। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கேஷுவலான ரேண்டம் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது, இன்டீரியர் ஒர்க்லாம் முடிய போகுது, இன்னும் சின்ன சின்ன வேலையாக தான் இருக்குது. இனிமேல் நம்ம ப்ளாகில் பார்த்தீங்கன்னா வீடோட அப்டேட்ஸ் ஏதாவது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நிறையா பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது பார்த்திங்கன்னா மொட்டை மாடி, நம்ம வீட்டோட புது வீட்டு மொட்டை மாடியில் ஃபேமிலியோடு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்ஸோட. நம்ம வீட்டை சுற்றி ஃபுல்லாக வந்து எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரி ப்ளூ ஹில்ஸ் தான் தெரியும், நல்லா மலையில் சுற்றி தான் நம்ம இருப்போம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அப்படியே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேடி ஃபீல்டு தான். கம்பு, சோளம், தட்டை இந்த மாதிரி ஏதாவது போட்டு அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஈவினிங் மார்னிங் எப்போ நாங்கள் இங்கே வந்தாலும் இந்த பக்கம் பார்க்கல ரொம்ப அழகாக இருக்கும். இன்னைக்கு லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடி கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து புளிக்குழம்பு தான் செய்கிறேன். நிறைய பேருக்கு செய்ய தெரியும், இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். உண்மையிலே இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் அஸ்வத், தனிஷ் ரெண்டு பேருமே சூப்பராக ட்ரா பண்ணுவாங்க. எந்த ஒரு பிக்சர் கொடுத்தாலும் அதை அப்படியே பார்த்து அதை வந்து நேச்சுரலாக ட்ரா பண்ணுவாங்க. எந்த கிளாஸஸும் போகல, ஆனால் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிடைக்கிற ஃப்ரீ டைமில் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் ஆகி பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ட்ரா பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. இது என் பெரிய பையன் வந்து ஃபோனில் இப்போ ஒரு பிக்சர் பார்த்து அதை அப்படியே ட்ரா பண்ணுறான், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இன்னொரு வ்ளாகில் இவங்க ரெண்டு பேரும் வரைஞ்ச டிராயிங்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், அது ஒரு தனி வ்ளாகாக நான் போடுறேன்.
இங்கே கம்பத்தில் பார்த்திங்கன்னா நல்ல 3-4 டேஸாகவே பயங்கரமான செம்ம மழை. அப்படியே கிளைமேட்டே சேஞ்ச் ஆகி வீடே பார்த்திங்கன்னா அப்படியே குழு குழு குழுன்னு இருந்துச்சு. நான் மழை பெய்யல, வெளியே நின்று நல்லா அந்த மலையை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா பசங்களோட ரூமு. இங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்குது, அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட் போட்டிருக்கோம். இங்கே அவங்களுக்கு தேவையான வார்ட்ரோப் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மேலே ஃபால் சீலிங்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். கீழே வந்து 2 செப்பரேட் காட் போட்டிருக்கோம். இது வந்து பிஃபோர் ஒர்க்கு. இப்போ விண்டோ பக்கத்தில் சீட்டிங் கேட்டிருக்கோம். இப்போ ஆஃப்டர் ஒர்க் எப்படி இருக்குது, வார்ட்ரோப்க்கு என்ன கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் அவங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வார்ட்ரோப்போட கலர் பார்த்திங்கன்னா, டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் டார்க் ப்ளூ கொடுத்துருக்கோம். 2 செப்பரேட் காட்ஸ் போட்டிருக்கோம். ஃப்யூச்சரில் இதை நம்ம வந்து 2 காட்டையும் அட்டாச் பண்ணி பண்ணிக்கலாம். நம்ம காட்டுக்கு கீழே வந்து ஸ்டோரேஜ்க்கு கேபினெட் மாதிரி கொடுத்துருக்கோம். இது பசங்களோட ஸ்டடி யூனிட். ஏதாவது பின்அப் போர்ட் மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டோம்னா அவங்களோட முக்கியமான ட்ராயிங்ஸு இல்லை முக்கியமான ஹோம்ஒர்க்ஸ் எதுனாலும் அதில் பின் பண்ணிக்கலாம் அவங்க. இங்கே சீட்டிங் போட்டாச்சு, இனி அதில் குஷன் போடணும். இனி இந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் வந்து நம்ம மேட்ச் பண்ணி சூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு நான் செலக்ட் பண்ண கவுண்டர் டாப். இது பார்த்திங்கன்னா G5 நானோ கவுண்டர் டாப். நீ அடுத்து நான் உங்களுக்கு கிச்சன் அப்டேட் நான் கண்டிப்பாக தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வீட்டில் நான் வச்சுருக்க சின்ன சின்ன தொட்டிகள், என்னோடய சின்ன கார்டன் தான். நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என் கார்டன் செட் பண்ணிவிட்டு நல்ல பெரிய கார்டனாக செட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். See you in next video ஃப்ரெண்ட்ஸ். பாய்.